இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலுடைய சூப்பர் ப்ரோமோ ஒன்று வரும், கண்டிப்பாக முத்துராசு திருப்பி வருவார்னு கொஞ்சம் நாளாகவே சொல்லிட்டு இருந்தோம். அது உண்மையாக இருக்காது, அது எப்படி உண்மையாக இருக்கும்னு சொல்லறோம், அது வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லறோம், வந்தாலும் கூட வந்து சஸ்பென்ஸ் உடையுமே அப்படின்னு சொல்லி, அது எப்படிங்க அவ்வளோ சூப்பராக அந்த கதையை அப்போ கொண்டு போயிட்டு இப்போ அவர் எப்படி உயிரோடு வருவார் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோவே வந்துருச்சு. ப்ரோமோவில் வந்து ஐஸ்வர்யாவை கரெக்டாக தாலி கட்ட போகும்போது நிறுத்துங்க அப்படின்னு படத்துலாம் காமிப்பாங்களா, அதே மாதிரி வந்து மாறன் வர்றாரு. ஏன்னா அவனுக்கு பிரச்சனைன்னு மாயன் கத்திக்கிட்டே இருந்தா இல்லை இந்த இவ்வளோ முக்கியமான நேரத்தில் வந்து நான் இங்கே வந்து இந்த முக்கியமான ஒரு விஷயத்தை நிறுத்துறேன்னா ஒரு முக்கியமான ஆள் வரணும்ல அப்படின்னு பஞ்ச் டைலாக்லாம் பேசிட்டு காமிக்கிறாரு. பார்த்தா முத்துராசு வரார் உள்ளார, அது ஒரு கை வேற லைட்டாக ஊனி ஊனி நடந்து வராரு. ஏன் ஒரு சாரி ஒரு காலை ஊனி ஊனி நடந்து வராரு, ஏன் ஒரு காலை ஊனி ஊனி நடந்து வராருன்னு தெரியல. அவர் சுட்டது நெஞ்சில் தான் சுட்டாங்க, இது ஏதோ புது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அப்போ என்ன நடந்துச்சு, மாறனுக்கு எப்படி முத்துராசு தெரியும், அவர் எப்படி கரெக்டாக கூட்டு வந்தார், அப்போ செத்தது யார் அப்படிங்கிறதுல வந்து நிறைய கேள்விகள் வரப்போகுது. ஸோ இதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நிற்குதா இல்லை வந்து நடந்துருமா அப்படிங்கிறது வேறு விஷயம், நடந்துட தான் போகுது. நடந்ததுக்கப்புறம் முத்துராசு வச்சு என்னென்ன பிரச்சனைகள் வருதுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இந்த ட்விஸ்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள்